Hi viewers, இன்னைக்கு நம்ம 10th சமச்சீர் நியூ சிலபஸ் மேக்ஸில் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் எக்ஸாம்பிள் 2.9 பார்க்கலாம். இஸ் 7 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 2 ப்ளஸ் 3 ஏ காம்போசிட் நம்பர், ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கொடுத்துருக்கிற நம்பர் ஒரு காம்போசிட் நம்பரான்னு கேட்டிருக்காங்க. பார்த்த உடனே நம்ம இதை காம்போசிட் நம்பர்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதில் பாருங்கள் 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது காம்போசிட் நம்பர். அப்போ எஸ் The given number is a composite number. The given number is a composite number. ஏன் அப்படின்னா ரீசன் என்ன அப்படிங்கிறது, பிகாஸ் இப்போ பாருங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 7 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 2 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு, இப்போ இது ஃபுல்லாக ஒரு டேர்மு, இந்த ப்ளஸுக்கு அப்புறமா இருக்கிறது ஒரு டேர்ம். ஸோ இதில் ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது, 3 காமனாக இருக்குது. அப்போ 3-ஐ நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன வரும் பாருங்கள், 7 இன்ட்டு 5 இன்ட்டு 2 ப்ளஸ் 1. ஏன்னா இங்கே 3 வெளியில் எடுத்துட்டோம், அதனால் 1 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 7 5 சார் 35, 35 2 சார் 70, 70 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 71. இப்போ பாருங்கள் இதில் 3ங்கிறதும் ஒரு ப்ரைம் நம்பர், 71ங்கிறதும் ப்ரைம் நம்பர். அதாவது இது என்னது, இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கிறது எப்படி அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 ப்ரைம்ஸில் ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் கேன் பி ஃபேக்டரைஸ்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 ப்ரைம்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 primes. Therefore, it is a composite number. This is the final answer for this sum. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஓபன் ஹார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.